அந்த பொட்டு வச்ச அந்த தங்க அந்த பாட்டு தான் வந்து என்னோட ஃபேவரட்டாக இருந்துச்சு. பொட்டு வச்ச அந்த சாங்கு செம்மையாக இருக்கும். அந்த ஃப்ரேமுக்கு அந்த சாங்கு சூப்பராக செட் ஆயிருக்கு பாருங்க. விஜயகாந்த் தான் வந்தார் ஃபர்ஸ்ட், கேப்டன் தான், எப்பவுமே அவர் தான். ஒரு வேலை தர செய்யறியா? செய்யறேன் பிரியப்பா. உனக்கு எவ்வளோ பாப்பா வேணும்? வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, நல்ல லைக் ஒரு ட்ராமா இருக்குது, ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால அது எல்லாமே லைக் ஒரு ஒரு சீனுமே நம்ம தனித்தனியாக சொல்ல முடியும். அந்தளவுக்கு ஒரு நல்ல மூவி. ஒரு லைக் ஐ திங்க் இட் உட் பி த பெஸ்ட். பாட்டு வந்து விஜயகாந்த் பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த வானத்தை போல் மனம் பிடிக்க மன்னன் நினைப்பார் நல்லா, அந்த பாட்டு நல்லா. கிரிக்கெட் விளையாட்டு போர் அடிக்கலை, நல்லா இருக்குது. அடுத்தது யார் வருவாங்க, யார் அடிப்பாங்க, யார் இது பண்ணுவோம், வின் பண்ணுவாங்கன்னு தான் பார்த்தேன். ஆ, எல்லாமே சூப்பராக. விஜயகாந்த், விஜய் பாட்டு எல்லாம் நிறைய வரக்கா, நான் விஜய் ஃபேன். சூப்பராக இருந்தது. எல்லா பாட்டும் கேட்கும் போதே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே எங்கள் விஜயகாந்த் தான் வந்தார் ஃபர்ஸ்ட்டு, கேப்டன் தான், எப்போவுமே அவர் தான். கிரிக்கெட் பார்க்கும் போதே ரொம்ப போர் அடிக்கலை, எல்லாமே ஜாலியாக தான் இருந்தது. நம்மளுக்கே விறுவிறுப்பாக நம்ம ஆடுற மாதிரி இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே அப்படியே அடுத்த சீன் என்ன நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும், பட் ஆனால் அது நல்லா எங்கேஜிங்காக பார்க்க, ப்ளசண்ட்டாக பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கான ஃபேஸ் ஆஃப் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் லோன் வரும், அது பக்காவாக இருக்கும். செம்மையாக தேட்டரே பயங்கரமாக இருந்தது. கிளைமேக்ஸில் வந்து தினேஷோட அந்த என்ட்ரி ஒன்று சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். என்டே மூவியே வர்த் வாட்சிங். நம்ம நல்ல படம் வர்றது கஷ்டம், நிஜமாவே நல்ல படம். இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா, ரொம்பவே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு இடத்துல கூட போர் அடிச்சது, லேக் அடிச்சது, அந்த மாதிரி சொல்லவே முடியாது. இன்டர்வல்லையும் வந்து டக்குன்னு வெளியில் போயிட்டு டக்குன்னு ஸ்க்ரீன் உள்ள வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. படம் ஃபுல்லாகவே என்ஜாய்மெண்ட்டு தான். லைக் எல்லா எமோஷன்ஸுமே நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். கிரிக்கெட்டும் இருக்குது, லவ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாருக்கும் கனெக்ஷன், எல்லாருக்குமே சூப்பராக செட் ஆகிருக்கு. ஓவராலாக நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. படம்லாம் குரலாக சொல்லக்கூடாது, படம்லாம் சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. கான்செப்டே நல்ல கான்செப்ட் தான் ப்ரோ. நிறையா பேர் நிறையா கிரிக்கெட் மூவிலாம் விட்டாங்க, அதெல்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லை. காமெடிக்கு காமெடி, மேட்ச் இப்போ கிரிக்கெட்னாலே சூப்பராக இருக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி தான். எப்படி சொல்கிறதுனா, ஒரு மூவி இப்படி தான் எடுக்கணும்னா அது இப்படி தான் இருக்கும். கிரிக்கெட்னு இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு மூவி ஒன்று எடுத்தாங்க, அது மூவி பேர்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, என்ன மூவின்னு உங்களுக்கே தெரியும். அதோட இது ஒர்த் என்னை பொறுத்த வரைக்கும், அதில் பெரிய பெரிய ஸ்டார் நல்லா தான் இருந்தது. எல்லாமே மருமகளுக்கும் மாமனாருக்கும் உள்ள ஈகோ கிளாஸ் தான் ஃபுல்லாக. ஸோ அது எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த படம் எதை பற்றின்னு ஒன்று பண்ணியிருப்பார், அது சூப்பராக இருக்கும். ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும் பாருங்கள். செம்மையாக போச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இட் வாஸ் கொஞ்சம் ஸ்டார்டிங் சூடு பிடிச்சது, அப்புறம் காமெடியாக இருந்தது, தென் ஃபைனல் இட் வாஸ் வெரி சீரியஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு, டைம் போனதே தெரியல எங்களுக்கு, நல்லா இருந்துச்சு. அந்த மேட்ச் வந்து சூடு பிடிக்கிறது வந்து ரொம்ப ஆர்வமாக நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம். அந்த விட்டு கொடுக்குற இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க, இட் வாஸ் அ ட்விஸ்ட் ஆல்சோ. கண்டிப்பாக கிரிக்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல், இந்த ப்ளூ ஸ்டார், சென்னை டுவெண்ட்டிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் ப்ளஸ் காமெடி. இதில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், கிரிக்கெட்டும் இருக்குது, லவ் சீன்ஸும் இருக்குது, எல்லாமே. இதில் வந்து கிரிக்கெட் நிறைய இருக்குது, லவ் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி இல்லை, எல்லாமே சூப்பராக தான். கிரிக்கெட் லவ் பண்ணுறவங்க இதை பார்த்தா வில்லேஜில் இருக்கும் பார்த்தா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அவங்களுக்குலாம் ஒரு ஃபீல் கொடுக்கும். வில்லேஜ் வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ் வந்து பார்த்தாங்கன்ற ஒரு ஃபீல் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த இல்லை, நானும் ரப்பர் பந்து விளையாடுறதுதான், அதனால தான். வேறு ஒன்று இல்லை. ஆ, வெளியே வெளியே உட்கார வச்சது, அந்த பவுலிங் போட்டது, அதெல்லாம் எனக்குள்ள ஒரு நல்ல ஃபீல். ஆனால் அவ்வளோதான் ப்ரோ. பக்காவாக இருந்தது. ரெண்டு பேரும் ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு பயங்கரமாக பண்ணியிருப்பார், செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸில் வந்து தினேஷ் சமயம் பண்ணியிருப்பார், பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆ, அவங்க தினேஷோட பேர் வந்து கொஞ்சம் கீ ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க, அது சூப்பராக இருக்கும். இல்லை, படத்தோடே மூவ் ஆகிறதா, தனியாக எதுவும் வைக்கல, அப்படியே படத்தோடய அந்த பாட்டெலாம் அப்படியே மூவ் ஆகிடும் தனியாக தான். ஆமாம் ஆமாம், மெயினாக விஜயகாந்தோட பாட்டும் தளபதியோட சாங்ஸ் ஏகப்பட்ட நிறைய ரெஃபரன்ஸ் படத்தில் இருக்கும். அவங்க ஃபேன்ஸுக்கெலாம் சமட்டிட்டாக இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் மஸ்ட் வாட்ச். ஃபேமிலியும் பயங்கரமாக பார்க்கலாம், கிரிக்கெட் தான் படமே அப்படின்லாம் கிடையாது, ஃபேமிலி எமோஷன்ஸும் நிறைய ஏற்படுத்தும். எல்லாருமே சூப்பராக, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எதுன்னு பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறதுக்கே இல்லை, எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஒருத்தவங்களும் அவங்கவுங்க பாட்டை வந்து லைக் பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாருமே தனித்தனியாக சொல்லணும் சொல்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க. தினேஷ் நல்லா இருந்துச்சு, ஹரிஷ் கல்யாண் சூப்பராக இருந்துச்சு, தினேஷும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அண்ட் காமெடி சீன்ஸ் எல்லாமே நாங்கள் என்ஜாய் பண்ணோம், எல்லாமே திருப்பி ரீவைண்ட் பண்ணி கேட்ட மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத பண்ணாங்க. விட்டு கொடுக்கணுன்ற மனசில் இருக்குது, ஆனால் ஈகோவால் கம்முனு ஒரு இதுவாக இருந்து லாஸ்ட்டில் சீன் நல்லா இருக்கும், லாஸ்ட்டு ஓர் அடிக்காத போச்சு. நானே படம் பார்க்க மாட்டேன், இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன்,
நல்லா இருந்தது. ஒரு ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மாமனார் மருமகனா சண்டை மட்டும் போடக்கூடாது, எப்பயுமே ஒத்துமையாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. நல்லா இருந்தது படம். இந்த ஜாதி பற்றி சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க, யாரையும் தனியாக சொல்ல முடியல, ரெண்டு பேரும் சூப்பராக இருக்காங்க. மியூசிக் கேப்டன் சாரோட மியூசிக்கு அதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. போர் அடிக்காமல் போதும், பார்க்கலாம், நல்லா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், வீக்கெண்டில் சூப்பராக இருக்குது. வில்லேஜில் இருக்க கிரிக்கெட் நார்மலாக விளாட்றது தானே, கிரிக்கெட்னால எல்லோரும் கனெக்ட் ஆகிடும், சூப்பராக இருக்கும், ரொம்ப லைவாக இருக்குது. கரியர் ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல படம், ப்ளஸ் அவங்க கரியரில் அது கடைசி வரை ஒரு சூப்பர் படமாக இருக்கும். எனக்கு இந்த படத்தில் மெயினாக பிடிச்சதே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட மாம் ரோல், அவங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் நல்லா போட்டு நல்லா ஐ மீன் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த அட்டக்கடி தினேஷ் பண்ண ரோலுமே சூப்பராக இருந்துச்சு. அட்டக்கடி தினேஷ்க்கும் ஹரிஷ்க்கும் இல்லை அந்த பாண்டிங் நல்லா இருந்துச்சு. அவங்க தினேஷ் அண்ட் அவங்க ஒய்ஃப்குள்ளே இருந்த லவ் நல்லா இருந்துச்சு. அந்த லவ் வந்து ஒரு பியூர் லவ்வாக இருந்துச்சு. நார்மலாக ஆக்சுவலாக வந்து நான் சொன்ன படம் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், தேங்க்ஸ். அவனுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு வந்து இனிமேல் வர ஜென்ரேஷனுக்கு கிடைக்க வைக்கணும்னு நினச்சார் ஹரிஷ் கல்யாண். அதுதான் கதை, கடைசியில் அந்த கதை முடிஞ்சு. அட்டகத்தியோட கப்பலும் நல்லா நடிச்சிருக்காங்க, தினேஷோட கப்பலும் நல்லா நடிச்சு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்பயுமே அட்டகத்தி நடிக்கிற படம்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு தனி ஜோனரில் அதே மாதிரி தான் இருக்குது. அவர் நடித்த படம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான். படத்தில் வந்து எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கிரிக்கெட் பசங்களாம் வந்து பொண்ணுங்களோட கிரிக்கெட் ஆடுறது, பசங்களோட கிரிக்கெட் ஆடுறது, பெரியவங்க சின்னவங்க, அதான் கிரிக்கெட்னா ஜாதி மதம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்களே நமக்கு, அது படத்தில் நல்லாவே வந்து டெலிவர் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து வித்தியாசமாக என்ன இருந்ததுன்னா, கிரிக்கெட்னாலே ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள இருக்கும், இல்லைனா வந்து எதிரி எதிரி இருப்பாங்க, அவங்க லாஸ்ட்டில் வந்து ஒன்று சேர்றாங்க, சென்னை 28 அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து கிரிக்கெட்லேயே வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து நடக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்போவுமே ஹரிஷ் கல்யாண் சார் அவர் சூப்பராக பண்ணுவார். அட்டகத்தி தினேஷ் அண்ணா அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம். இது அவங்க ரொம்ப நாள் கழித்து தினேஷ் அண்ணாவோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேரும் நியூன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, பட் ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. மெயினாக அட்டகத்தி அண்ணாவோட பேர் ஒருத்தங்க வராங்க, அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு மூவினா டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இல்லையா? அது வந்து ஈகோ, இப்போவும் சில பேர் ஈகோலாம் இல்லாமல் கடைசியில் அவங்களோட ஈகோ விட்டு கொடுத்து பொண்ணுக்காக அப்பான்னு நிற்கிறதும், அவரும் வந்துட்டு ஈகோ விட்டு கொடுத்து நம்ம மகனான அப்படின்ற ஒரு இது வந்து இட் வாஸ் குட். ஆக்சுவலி ஒரு ஃபேமிலின்னும் போது இது இருக்கணும், ஸ்டில் ஈகோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இட் வாஸ் குட், எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்துச்சு, பிகாஸ் இட்ஸ் அ வில்லேஜ் சாங், வில்லேஜ் சைட் சாங்னா நல்லா இருந்துச்சு படம்.